இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் ஆகிய வட மாநிலங்களில் கோர தாண்டவமாடும் கனமழை. வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்டவை காரணமாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 25க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு தொடர்பாக மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி ஆலோசனை. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட அறிவுறுத்தல். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் வீடுகளை தரைமட்டமாக்கி சீறி பாய்ந்த வெள்ளம். துனாக் பகுதியில் சாலையா காட்டாரா என தெரியாத அளவுக்கு கரைபுரண்ட காட்சிகள். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு. துனாக் பகுதியை நிர்மூலமாக்கிய வெள்ளத்திற்கு காரணமான மலைச்சரிவின் காட்சிகள். இமாச்சல பிரதேசம் மண்டி பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் மூழ்கடித்த வெள்ளம். கோவிலின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் உருக்குலைந்த பர்வானோ பகுதி. கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள். இமாச்சல பிரதேச மாநில மனாலியில் ஆற்றல் அடித்துச் செல்லப்பட்ட 3 மாடி கட்டிடம். பியாஸ் நதியின் ஆர்ப்பரிப்புக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தண்ணீரில் கரைந்த காட்சிகள். இமாச்சல பிரதேச மாநிலம் சோலானில் நடுப்பகுதி காணாமல் போன ஆற்றுப்பாலம். சீறி பாய்ந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை காரணமாக இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து பாயும் யமுனை நதி. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை விரைவில் தொடங்கும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உத்தராகண்டில் 170 சாலைகள் மூடல். மழை 2 நாட்களுக்கு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் ஆற்றை கடந்த போது வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்து. கிராம மக்கள் உடனடியாக வந்து பயணிகளை மீட்டனர். கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள தௌலத் நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சாலையில் தேங்கிய கழுத்தளவு நீரில் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம். பஞ்சாப் மாநிலம் அனந்த்பூர் மற்றும் நூர்பூர் ஆகிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் கழுகு பார்வை காட்சிகள். சாலைகள், வீடுகள், விவசாய நிலங்கள் என எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து வெள்ளம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 3 மாடி வீடு இடிந்து தரைமட்டம். 4 பேர் மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணி தீவிரம். இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் விமானங்களையும் 3 நீர்மூழ்கி கப்பல்களையும் பிரான்சிடம் இருந்து வாங்க முடிவு. பிரதமரின் பிரான்ஸ் பயணத்தின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் அதிவேகமாக வந்த கார் பைக் மீது மோதி விபத்து. மது போதையில் காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். காய்கறி, மளிகை சாமான்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்.
அமைச்சர்கள் பெரிய கருப்பன், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை செய்யும் திட்டம் 300 கடைகளுக்கு விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. நடமாடும் கடைகள் மூலமாக நகரப்பகுதிகளில் காய்கறி விற்பனை செய்ய திட்டம். உழவர் சந்தைகளில் தக்காளி சின்ன வெங்காயத்தை அதிக அளவில் விற்பனை செய்யவும் தமிழக அரசு முடிவு. மளிகைப் பொருட்கள் இருப்பு கண்காணிக்கப்படுவது, பதுக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு எச்சரிக்கை. சென்னையில் சில்லறை கடைகளில் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படும் சின்ன வெங்காயம். காய்கறி கடைகளுக்கு செல்லும் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சென்னையில் மொத்த விற்பனையில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சி, திண்டுக்கல், மதுரை சந்தைகளிலும் 150 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதால் மக்கள் கலக்கம். சென்னையில் விலை மாற்றம் இன்றி 3 இலக்கத்திலேயே நீடிக்கும் தக்காளி. மொத்த விற்பனையில் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 120 ரூபாய் வரையில் விற்பனை. ஒரு கிலோ கொப்பரை தேங்காயின் ஆதார விலையை 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும். ஆண்டுக்கு 7 முறை கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடலில் பேனா நினைவுச் சின்னம் அமைப்பதற்கு எதிரான மனு தள்ளுபடி. பொதுநலனை கருத்தில் கொண்டு வழக்கு தாக்கலாகவில்லை என கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. கலைஞர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவுக்கு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை பயன்படுத்த அறிவுரை. மாவட்ட ஆட்சியர்களுக்கு மகளிர் உரிமை திட்ட சிறப்பதிகாரி இளம்பகவத் ஐஏஎஸ் கடிதம். தமிழகத்தில் நடப்பு பருவத்திலேயே கொப்பரை கொள்முதல் உச்சவரம்பை 20-40% உயர்த்தி வழங்க வேண்டும். கொள்முதல் இலக்கை 90,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழை. மழையால் மக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. எம்எல் டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானம் விற்பனை செய்து குறித்து ஆலோசனை நடைபெறுவதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். பேட்டரி வாங்கி வைத்துக் கொண்டு மது பிரியர்கள் கடை அருகே காத்திருப்பதை தவிர்க்க நடவடிக்கை. ஒரு அரை மணி நேரம் அங்கே கடைகிட்டே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார்கள் பார்க்கிற பொழுது அங்கே 90 ml, அந்த 90 ml ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும். கள்ளசாராயத்தை நோக்கி மது பிரியர்கள் செல்கிறார்களா என கண்காணிக்கவே டாஸ்மாக் கடைகளில் டார்கெட் நிர்ணயித்து மது விற்பனை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி விளக்கம். குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள், அதனால் குறைகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி. ஆனால் வேற எங்கோ தவறான இடத்திற்கு போய் இது குறைகிறது என்று வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு டார்கெட்டை வைத்துக் கொண்டால் அதை கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அது ஃபிக்ஸ் பண்ணுகிறதே வழிய வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல.
12 மணிக்கு திறக்கப்படுவதால் காலை 7 மணி முதல் 9 வரை கடினமான பணிகளுக்கு செல்பவர்களால் மதுபான கடைகளை பயன்படுத்த முடியாத நிலை. டாஸ்மாக் திறக்கப்படும் நேரத்தை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். காலையிலே ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள் அந்த கட்டிட வேலை இந்த மாதிரியான வேலைகள் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். பார்கள் திறக்கப்படும் நேரத்தை நீட்டிக்க உரிமையாளர்கள் கோரிக்கை. சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கடையினுடைய நேரத்தை குறைக்க முடியாது, ஆனால் அதற்கு பதிலாக பாரினுடைய நேரத்தை கொஞ்சம் கூட்டலாமா என்பது ஆலோசனையில் இருக்கிறது. பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் இருவிரத பரிசோதனை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். 18 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் பாலியல் ரீதியான உறவு தொடர்பான வழக்கு தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகளிர் உரிமை தொகை குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகுதை கிடையாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். பிரதமர் மோடி குறிப்பிட்டது போல வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதா என்றும் கேள்வி. எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லையும் ஒரு 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. தமிழகத்தில் ஆளுநருக்கு மரியாதையே இல்லாத சூழலை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மிகவும் தரைக்குறைவாக அவருடைய மாண்புக்கு எந்தவித மரியாதையும் இல்லாமல் ரவி என்கின்ற ஒரு சொல்லாடலில் ஆளுநருக்கு மரியாதையே இல்லாத ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியிருக்கிறார். மக்கள் இயக்க நிர்வாகிகளை நாளை சந்திக்கிறார் நடிகர் விஜய். கல்வி விருது வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்திய நிர்வாகிகளை பாராட்ட திட்டம். அதானி குழுமத்தின் சொத்து மதிப்பு மேலும் 11,300 கோடி ரூபாய் உயர்ந்தது. 3 நிறுவனங்களின் பங்குகளை விற்றதால் மதிப்பு உயர்ந்ததாக தகவல். டெல்லி அரசின் அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்த அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. டெல்லி அரசு தாக்கல் செய்த வழக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மேற்கு வங்க ஆசிரியர் நியமன ஊழல் வழக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் அபிஷேக் பானர்ஜிக்கு எதிரான வழக்கு. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணையில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஆஸ்திரேலிய ஸ்கூபா டைவிங் வீரரிடம் இருந்து கோப்ரோ கேமராவை திருடி பதுக்கி வைத்திருந்த ஆக்டோபஸ் தேடி கண்டுபிடித்து ஆக்டோபஸிடமிருந்து கேமராவை மீண்டும் மீட்ட வீரர். சிஎஸ்கே கேப்டன் தோனி சக வீரர்களுக்காக லதா மங்கேஷ்கரின் சலாம் இ இஸ்க் மேரி ஜான் பாடலை உற்சாகமாக பாடிய வீடியோ. ஏக் அஹ்சான் கர் அப்னே மெஹமான் பர் அப்னே மெஹமான் பர் ஏக் அஹ்சான் கர் தே துஆயின் தே துஆயின். தோனியின் பிறந்த நாளையொட்டி பழைய வீடியோவை பகிர்ந்த சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான மோஹித் சர்மா. வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள் மற்றும் உள்ளூர் வீரர்களுடன் விராட் கோலி சந்திப்பு.
ஆட்டோகிராஃப் அளித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம்.